ஹலோ வணக்கம் வெல்கம் நண்பா, நான் உங்கள் சினிமா ரசிகன். நம்ம ஆரியாவோட சார்பட்டா பரம்பரை இந்த படம் நைட் அமேசான் பிரைமில் 8 மணிக்கு ஸ்ட்ரீம் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மூவி ப்ரிவியூ இப்போ நம்ம பார்த்துடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவாளாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆரியாவோட இந்த சார்பட்டா பரம்பரை, உண்மையிலே சொல்கிறேன், இந்த படத்துக்கு சம எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த எக்ஸ்பெக்டேஷனில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரியா இந்த படத்தில் டிஃப்ரெண்ட் ஜானரை தொற்றுப்பாரு போல் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புலாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இது கண்டென்ட் வைஸ் ஒரு பங்கமான படமாக இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நாம் சொல்லலாம். அடுத்து பா ரஞ்சித் தான் செகண்ட் எக்ஸ்பெக்டேஷன். நம்ம பா ரஞ்சித் லாஸ்ட்டாக டைரக்ஷன் பண்ண காலாவாக இருக்கட்டும், கபாலியாக இருக்கட்டும், இந்த ரெண்டு படங்களும் ஃப்ளாப் மூவிஸ். ஆனால் நம்ம ரஞ்சித் அட்டைக்கத்தி படத்தை டைரக்ஷன் பண்ணும்போது இந்த சார்பட்டா பரம்பரை படத்தோட கதையை ஃபுல் ஸ்கிரிப்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இது நம்ம ரஞ்சித்துக்கு ட்ரீம் ப்ராஜெக்ட். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் பங்கமாக எடுத்துருப்பார் இந்த படத்தை. அடுத்து நம்ம சந்தோஷ் நாராயண் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பா ரஞ்சித் கூட இவர் சேர்ற 5வது கூட்டணி. நம்ம பா ரஞ்சித் பண்ண எல்லா படங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் நாராயண் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணி இருக்காரு. நம்ம பா ரஞ்சித் படங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவர் படத்துலலாம் அரசியல் பேசும். அதே மாதிரி இந்த சார்பட்டா பரம்பரை படமும் பார்த்தீங்கன்னா அரசியல் பேசும்னு கண்டிப்பாக நாம் சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் வந்து இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. அது எப்படி இருக்கும், இந்த படம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு ரிலீஸ் ஆகலாம். 12 மணிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம ஆரியாவோட இந்த சார்பட்டா பரம்பரை படத்துக்காக எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சினிமா ரசிகன் சேனலுக்கு.